ஒரே வீட்ல ரெண்டு பேர் இருக்கவே கூடாதா? இல்ல முகத்துக்கு முகம் பாத்துக்க மட்டும் கூடாதா? நானும் ரெண்டு மூணு பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் சம்பந்தி, முகத்துக்கு முகம் பாத்துக்கவே கூடாதுன்றாங்க. அட கவலைய விடுங்க சம்பந்தி, எதுக்கு போய் கண் கலங்குறீங்களே? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாது அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேருமே எனக்கு நான் பெத்த பொண்ணுங்க மாதிரிதான். நீங்க தைரியமா இருங்க சம்பந்தி. நீ அவளுக்கு தைரியம் சொல்றியா முட்டாள்? பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, உங்களை பத்தி எனக்கு தெரியும். இல்லைன்னா அவளை இவ்வளவு நாள் இங்க விட்டு வச்சிருப்பேனா? ஏதோ அப்ப இருந்த சூழ்நிலை. எங்க வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீட்டு மேலையும் மாப்பிள்ள மேலையும் கோவம். பின்ன கட்டி கொடுத்த பொண்ணு கண் கலங்கி பிறந்த வீட்டுக்கே வந்து நின்னா யார் தான் பொறுமையா இருப்பா? அதுல ஏதோ பேசக்கூடாத சில பேச்சுங்க, நடக்க கூடாத சில தப்புங்கள்லாம் நடந்துருச்சு. நீங்க அந்த சமயத்துல எங்க வீட்டுக்கு வந்தப்போ என் பையன் சரவண அப்படி முரட்டுத்தனமா நடந்துகிட்டதெல்லாம் கூட அதனாலதான் சம்பந்தி. இப்ப எதுக்கு பழசெல்லாம் கிளறி பேசிட்டு இருக்கீங்க? நான் என் மனசுல அதெல்லாம் எதுவும் வச்சுக்க மாட்டேன். இல்ல சம்பந்தி, அப்படி ஒரு சம்பவத்துலதான் பாரதி கோச்சிக்கிட்டு சட்டுன்னு பேக் தூக்கிட்டு கிளம்பிட்டா. உங்ககிட்ட என்ன காரணம் சொன்னான்னு கூட தெரியாது. பொண்ணு இப்படி இருக்கும்போது ஒரு தாயா அவளை பக்கத்துல வச்சு பாத்துக்கணுங்கிற ஏக்கம் எனக்கு இருக்காதா சம்பந்தி? அதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன். தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லி நீங்க தான் அனுப்பிச்சு வைக்கணும். சரிங்க சம்பந்தி, நான் பாரதி கிட்ட பேசுறேன். ஒருவேளை அவ வரமாட்டேன்னு சொன்னாலும் நான் கண்ணுக்கு கண்ணா வச்சு அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சரியா? வணக்கம் சம்பந்தி, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாங்க வந்தாங்க. அப்படியா? நான் ஆக்சுவலா அந்த ரூம்ல தான் இருந்தேன், பட் நீங்க வந்ததே தெரியாது. பேச்சு சத்தம் கூட கேட்கலையா? அதான் டக்குன்னு உங்களை ஹாலில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஏய், எப்பவும் போல வீட்டுக்கு வரவங்க கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்க கிட்டயும் அரட்டை அடிச்சுட்டு இருக்கியா? சம்பந்தமா காஃபி கிஃபி கொடுத்தியா இல்லையா? ஐயோ இல்லங்க, இப்பதான் வந்தாங்க. உட்கார வச்சு என்ன ஏதுன்னு பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்ப என்ன அவசரம்? இவங்க எப்ப வந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காராம ஓடி போயிடுறாங்க. இன்னைக்கு இருந்து பொறுமையா என் கையால சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. ஐயோ இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சம்பந்தி இருங்க. சம்பந்தி வேண்டாம், சொன்னா கேளுங்க, நான் இன்னொரு நாள் வரேன். மதன் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன் சம்பந்தி, வீட்டுல எல்லாம் அப்படியே போட்டது போட்டபடியே இருக்கு. என்னங்க நீங்க மதன் மாப்பிள்ளைய பாக்கணும்னு வந்துட்டு அவரை பாக்காமே போறீங்க? இப்ப வந்துருவாரு, வெயிட் பண்ணி பாத்துட்டு போங்க. இல்ல சம்பந்தி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அவரும் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவர் கூட சாவகாசமா வரேனே. மதன் தம்பி வந்தா கொஞ்சம் சொல்லிடுங்க, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். வரேங்க, கொஞ்சம் சொல்லி அனுப்புவீங்க. வரேங்க. வரேன். ஏய், என்ன அந்த அம்மா உங்ககிட்ட மதன்கிட்ட சொல்லி அனுப்புங்கன்னு ஏதோ ரெக்கமெண்டேஷன் ஒன்றை போட்டு போறாங்க. நீங்க வேறங்க, மாப்பிள்ளை எதுக்கு அவங்க கூப்பிட போறாங்க? அவங்க பாரதி அனுப்பி வைக்க சொல்லி கேக்குறாங்க. என்னது, பாரதிய அனுப்பி வைன்னு சொல்லிட்டு போறாங்களா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவங்க இந்த வீட்டு படியேறி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க? அவ்வளவு ஈஸியா மறந்துடுவேன் நானு. இவங்க தான் பாரதி வயிற்றுல வளர்ற கருவை அழிக்கிறதுக்கு அப்படி ட்ரை பண்ணாங்க. நாம கூட தான் நம்ம சந்தோஷம் மேல அப்ப எக்கச்சக்க கோவத்துல இருந்தோம், அதுக்காக அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பியா நம்ம யோசிச்சோம். இன்னும் கூட கண்ணிலே நிக்கிறது பாவம் சந்தோஷம். இதோ இந்த வீட்டு படி ஏறி அண்ணன் காலில் வந்து கஞ்சி, இதோ இந்த படியில உட்காந்து அழுது புரண்டு அப்பா பிள்ளைய கலக்கி பாக்கிறப்பான் கதைட்டு இருந்தான். அவ்வளவு சீக்கிரம் அவளை மன்னிச்சிருவானா? இந்த பாரு, பாரதி பண்ணதான் கரெக்டு. அவ இங்க தான் இருப்பா, இங்க தான் குழந்தைய பெத்தெடுப்பா. நீ பாட்டுக்கு அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணினேன்னு தெரிஞ்சது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசிட்டு போன விஷயத்த எங்கிட்ட சொன்னதோட மொத்தமாக அப்படியே மறந்துடு. இந்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத. என்ன முழிக்கிற? ஒரு ரியாக்ஷனும் இல்லை உன் மூஞ்சில. மண், உனக்கு புரிஞ்சுதா புரியலான்னு எனக்கு ஒரு அழகும் புரியல. முட்டாள், போய் வேலை பாரு போ.
முட்டாளா இருக்கும்போதே இவள அறியாம நமக்கு எக்கச்சக்கமா ஹெல்ப் பண்றாள். இவ மட்டும் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா தேவியும் பாரதியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டா குழந்தைக்கு ஆவாதுன்றாங்க. குழந்தைங்களுக்கு நல்லது இல்லைன்னா உன் புருஷன் எனக்கு நல்லது தானே, புருஷனுக்கு நல்லதுன்னா அது இவளுக்கும் நல்லது தானே. அது ஏன் இந்த முட்டாளுக்கு புரிய மாட்டேங்குது? இவளுக்கு மட்டும் புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா இவளை வச்சு இன்னும் எக்கச்சக்க காரியத்தை சாதிக்கலாம். எப்போதான் மூளை வளருமோ இந்த முட்டாளுக்கு. ஒரே நேரத்தில் நாத்தனாரும் வீட்டுக்கு வந்த மருமகளும் உண்டாகியிருந்தா? சொல்லுங்க, உண்டாகியிருந்தா? ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சம்பந்தி. புள்ளத்தாச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க கூடாதான். பிறக்கிற குழந்தைக்கு அது ஆகாதான். ஏன், குடும்பத்துக்கே அது ஆகாதான். அதாங்க பதறி போய் ஓடி வந்த. ரெண்டு மூணு பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் சம்பந்தி, முகத்துக்கு முகம் பார்த்துக்கவே கூடாதுன்றாங்க. சட்டுன்னு வந்துடுறேன்னு சொன்னாலே ஒரு வேளை சம்பந்தி கிட்ட சண்டை கிண்ட போட்டு நிக்கிறாளோ இல்லையே? பக்குவமா பேசிட்டு வான்னு தானே சொல்லி அனுப்பிச்சேன். சம்பந்திய மாட்ட பேசினியா? பாரதி அங்க இருந்தாளா? எல்லாத்தையும் வாசல்லே வச்சு பேசணுமா? வாங்க உள்ள போலாம். என்னடி உன் பேச்சில் ஒரு சந்தோஷத்தை காணா? நீ நடந்து வரும்போதே நான் பார்த்தேன், உன் மூஞ்சியே சொல்லிடுச்சு போன காரியம் முடியலன்னு. என்னடி சம்பந்தி வீட்டில் ஏதாவது சண்டை கண்ட போட்டுட்டு வந்துட்டியா? ஏங்க, நாம இருக்கிற நிலைமையில அவங்க கிட்ட என்ன சண்டையா போட முடியும்? அப்ப என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல, ஒரே பீடிகையாவே பேசிட்டு இருக்க. போனங்க, நல்ல வேளையா வீட்டில் பாரதி இல்ல. விஷயத்தை சொன்ன உடனே அந்த அம்மாவும் என்னமோ ஏதோன்னு ரொம்ப பயந்துதான் போனாங்க. ஆனா பாரதியை அனுப்ப சொல்லி கேட்டப்ப மட்டும் அந்த அம்மா வாயிலிருந்து நேரடியா எந்த பதிலும் வரல. அதுவும் சரிதான், பாரதி என்னெல்லாம் சொன்னாலும் மாலதி செஞ்ச காரியத்தை அப்படியே அங்கே சொல்லியிருந்தான்னா அந்த வீட்டில் ஆம்பளைங்க இருந்திருந்தா உனக்கு அங்கே மரியாதையே இருந்திருக்காது. என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படியா ஒரு காரியத்தை செய்ய துணிவா மாலதி? இதோ இப்போ மாப்பிள்ளை தப்பே செய்யலன்னு ஆகிப்போச்சு, அவங்கெல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. ஆனால் உயிர் போயிருந்தா திரும்பி வந்திருக்குமா? பாரதி அவ்வளோ கோபத்தோடு இந்த வீட்டு விட்டு போனான்னா அது நியாயம்தான். நாம மாப்பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசினப்பவும் சரி, ஏன் அவர் வீட்டுக்கு வந்தப்போ சரவண கட்டை தூவிட்டு அடிக்கிறதுக்கு ஓடினப்பவும் சரி, பாரதி மாமியா வீட்டுக்கு வந்தப்போ சரவண கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினப்பவும் சரி, அவ திட்டினால தவிர இந்த வீட்டு விட்டு அவ போகணும்னு முடிவெடுக்கலையே. எப்ப வயிற்றுல வளர்ற கருவுக்கு பங்க வருதுன்னு தெரிஞ்சுதோ அப்பதானே அவ கோவப்பட்டு வெளியே போனா?
இதெல்லாம் ஒருவேளை அவ அப்படியே அங்க போய் சொல்லி இருந்தானா அவங்களுக்கு பயம் இருக்காதா? இருந்தாலும் அந்த வீட்லயே சம்பந்தி அம்மா ரொம்ப சாஃப்ட் கரெக்டராச்சே. நீ கொஞ்சம் அவங்க கிட்ட சென்டிமெண்டா பேசி அவங்களை சமாதானப்படுத்திக்க வேண்டாமா? எல்லாம் அப்படிதாங்க பேசுனேன். கண்ணல கண்ணீர் கூட விட்டுட்டேன். ஆறுதல் சொல்றாங்களே தவிர உறுதியா எதையும் சொல்ல மாட்டேங்கறாங்க. ஒரே வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கூடாது அவ்வளவுதானே? அப்படி நடக்காம நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதானே, மாசக்கணக்கில் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா? இருந்தாலும் நீ இன்னும் கொஞ்சம் அழுத்தமா பேசிட்டு வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப கட்டாயப்படுத்தினம்னா நீங்க பிள்ளைய அழிக்க பார்த்தவங்க தானே? எந்த நம்பிக்கையில உங்களோட அனுப்புறதுன்னு நாக்கு பிடிங்கிற மாதிரி திருப்பி கேட்டா என்னங்க பண்றது? அதான் சொல்றத சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, நான் பேசிட்டு இருக்கும் போதே அந்த சின்னவர் நடராஜன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாம நான் கிளம்பிட்டேன். அவர் ஒரு மாதிரி நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ளவராச்சடி. அவர்கிட்ட பேசி பார்த்திருக்கலாமே? இல்லங்க, அவர்கிட்ட எல்லாம் நான் எதுவும் காட்டிக்கல. சம்பந்தி அம்மாவும் அவர்கிட்ட எதுவும் பேசல. அதனாலதான் நானும் பேசாமலே கிளம்பி வந்துட்டேன். சரி விடு கோகில, நம்ம ஆசைக்கு நாம பண்ண வேண்டிய முயற்சிய நாம பண்ணிட்டோம். அதுக்கு மேல கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதன்படி நடக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல பாரதி மனசு வச்சா தான் நடக்கும். அவளை நல்லா கவனிச்சுக்கிறதுல அந்த வீட்டை நாம யாரும் குறை சொல்ல முடியாது. நம்மளை விட அவங்க நல்லாவே பாத்துக்கிறாங்க. என்ன, நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற விஷயம்தான் வயிற்றுல புளி கரைக்குது. பார்ப்போம், ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி கோகிலா, நீ ரொம்ப சோர்வா இருக்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் கிளம்புறேன். ஆ என்ன நீ நான் முன்னாடி எல்லாம் போதும் போதும்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவேன். இப்ப என்ன போதுங்கற? அது ஒண்ணும் இல்லடா, கர்ப்பமா இருக்கும்போது வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காது. அதனால தான் சொல்றேன். ஷோ, நீயும் அவர மாதிரியே பேசுற. யார மாதிரி? ஹரே யாரு, உன் மருமகன் மாதிரி தான். ஆமா, மாப்பிள்ள என்ன சொன்னாரு? தேவி அங்க நிக்காத, மூச்சு விடாத, சிரிக்காத. பாப்பா, ஆயிரத்தி எட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நல்லதா போச்சு. சரி சரி, தேவிக்குட்டி நீ மாடிக்கு போ. அது வேற ஒண்ணும் இல்ல, சந்தோஷம் பாரதி வந்துட்டாங்க, அதான் நீ மேல போன்னு சொன்ன. சந்தோஷம் பாரதி இப்ப வந்தா என்ன, நான் எதுக்கு மேல போனும்? ஐயோ என்னடா இது, எல்லாத்துக்கும் காரணம் கேட்டா நான் என்ன சொல்றது? நீ மேல போயேன். சரி நீ காஃபியை போட்டு கொடு, அப்புறம் நான் போறேன். ஏய் இல்லடா செல்லம், நான் காஃபி ரெடி அங்க போட்டு வச்சிருக்கேன். நீ மேல போடா, நான் எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். என்ன சித்தி இது? போடா ப்ளீஸ், போயே போறேன். என்ன தேவி, மெதுவா நடந்துகிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போயேன். விடு சித்தி. என்ன நீ,
ஒரு மாதிரி நடந்துக்கற அப்படிலாம் எதுவும் இல்லடா நீ ஏதேதோ கற்பனை பண்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ மேல போயே போடா சரி போறேன் ரெண்டு காபி எடுத்துட்டு வா ஆ சரி வாங்க வாங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க அது ரூட்டின் செக் அப்ல முடிச்சிட்டு இருக்கோம் நான் ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு காபி எடுத்து வாங்க சரி சந்தோஷ் பாரதி நீ இப்படி உட்காரு உனக்கு காபி போட்டு கொண்டு வரேன் இல்லத நானே கலந்துக்கறேன் இப்பலாம் அதிகமா டிகாஷன் போட்டா கொமட்டிக்கிட்டு வருது அதான் நானே எனக்கு அளவா கலந்துக்கறேன் நீங்க சந்தோஷ்க்கு மட்டும் கொடுங்க சரி சந்தோஷ் தேங்க்ஸ் என்னத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க தேவிங்க தேவி நீ எது கேக்குற என்னத்த ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க நானா நான் ஒண்ணு டென்ஷன் ஆகலையடா நான் சாதாரணமா தான் இருக்கேன் சித்தி காஃபி எங்க பாரதி இத பாரு கிச்சன்ல அடுப்புல பால் வச்சிருக்கேன் போய் பாரு பொங்கிட போகுது கொஞ்சம் போடா தேவிமா நீ எதுக்குடா கீழே இறங்கி வர நான் தான் காஃபி உனக்கு மேல கொண்டு வரேன்னு சொன்னேல போடா சீக்கிரம் போ என்ன சித்தி இது நான் கொண்டு வரனே ப்ளீஸ் நீ மேல போடா நீ கொண்டு வந்துட்டாலும் உன் மருமலை பார்த்தா நீ என்னலாம் மறந்துடுவ நானே போய் காஃபி போடுறேன் முதல்ல பொழி விடு ப்ளீஸ் தேவிமா உன்ன கெஞ்சி கேக்குறேன் இந்த சித்தி பேச்ச கேளுமா தயவு செஞ்சு ரூமுக்கு போ நான் ரெண்டே செகண்ட்ல உனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துடுறேன் போடா ப்ளீஸ் ரா என்ன சித்தி இது இதெல்லாம் சின்ன விஷயம் கையெடுத்தலாம் கும்பிட்டுட்டு இருக்க ஓ ஏதோ பண்ணு முதல்ல காஃபி போட்டு கொண்டு வா அய்யோ அத்தை என்ன அத்தை அடுப்புல ஒண்ணுமே இல்ல ஆஃப்ல இருக்க பால் பொங்கிட போது போய் பாருன்னு சொன்னீங்க அப்படி சொல்லி நான் உன்ன உள்ள போசானே சரி பாரதி நீ காஃபி குடிச்சியா சரி பாரதி நீ சந்தோஷ கூப்பிட்டு உருமுக்கு போயிடு ஆள்ல ரொம்ப நேரம் இருக்க வேணாம் ஏன் நீ போ ஏன் புள்ளத்தாச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்க கூடாதான் பிறக்கிற குழந்தைக்கு அது ஆகாதான் ஏ குடும்பத்துக்கே அது ஆகாதான் அதாங்க பதறி போய் ஓடி வந்த 8 நிமிஷத்துக்கு எப்படின்னா இன்னும் 8 மாசம் இருக்கே கடவுளே எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே ஐயோ